நாகை மாவட்டம் திருக்குவளை சுற்றுவட்டார பகுதிகளில் தண்ணீரின்றி குறுவை பயிர்கள் பதராக மாறும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருக்குவளை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான சூரமங்கலம், பனங்காடி, கருவேலமங்கடி, கொளப்பாடு உள்ளிட்ட பகுதிகளில் 10,000-க்கும் மேற்பட்ட குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. பால் கட்டிய நிலையில் உள்ள குறுவை நெற்பயிர்கள் தண்ணீரின்றி பதராக மாறும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணம் அருகே பெட்ரோல் குண்டு வீசியதாக நாடகமாடி புகார் அளித்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கும்பகோணம் அருகே துக்காட்சி கிராமத்தில் சுல்தான் என்பவர் வீட்டில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் தனது வீட்டின் மீது அவரை பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு விளம்பரத்திற்காக புகார் அளித்தது அம்பலமானது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கும்பகோணத்தில் இதேபோல ஒருவர் தனது வீட்டின் மீது தானே பெட்ரோல் குண்டை வீசி கைதானது குறிப்பிடத்தக்கது. மாவட்டம் குடவாசல் அருகே மண் சுவர் இடிந்து விழுந்ததில் 8 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அங்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடவாசல் அருகே தீபங்குடியைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவரின் 8 வயது மகன் கணேஷ் 3 வகுப்பு படித்து வந்த இந்நிலையில் கணேஷ் தனது வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது வீட்டின் மண் சுவர் இடிந்து விழுந்ததில் பலத்த காயமடைந்த உடனடியாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்த இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் அருகே தொழில் போட்டி காரணமாக ஹோட்டல் உரிமையாளரை வெட்டி படுகொலை செய்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். பெருமாள் கோவில்பட்டியைச் சேர்ந்த முரளிராஜா என்பவர் ஹோட்டல் ஒன்றை நடத்தி வந்தார். அதில் ஆனந்தசுதன் மற்றும் அவரது தாய் வேலை பார்த்து வந்தன. இந்நிலையில் ஹோட்டல் உரிமையாளர் முரளிராஜா கடனாளி ஆனதாக கூறப்படுகிறது. இதனால் ஹோட்டல் கடந்த 2 மாதங்களாக பூட்டப்பட்ட நிலையில் ஆனந்தசுதன் அதே ஹோட்டலை எடுத்து நடத்த முன்வந்துள்ளார். அப்போது கடன்காரர்கள் தினமும் முரளிராஜாவை தேடி கடைக்கு வர ஆத்திரமடைந்த ஆனந்தசுதன் முரளிராஜாவின் வீட்டை காட்டியுள்ளார். இதனால் ஏற்கனவே ஆனந்தசுதன் வளர்ச்சியைக் கண்டு கோபத்தில் இருந்த அவர் கூலிப்படையை ஏவி அவரை வெட்டி படுகொலை செய்தார். சேலம் அருகே அரசு பேருந்து பழுதாகி சாலையின் நடுவே நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். சென்னையில் இருந்து சேலம் நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. ஆத்தூர் அடுத்த நரசிங்கபுரம் அருகே பேருந்து வந்தபோது திடீரென பழுதாகி நின்றது. இதனால் பயணிகள் குறித்த நேரத்திற்குள் செல்ல முடியாமல் நீண்ட நேரம் பேருந்திலேயே காத்திருந்து அவதியடைந்தனர். மேலும் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் அருகே இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த செல்போனை ஒருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருமாஞ்சோலை பகுதியைச் சேர்ந்த பிரியங்கா என்பவர் சிஎல் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அப்போது தனது இருசக்கர வாகனத்தை மருத்துவமனை முன்பு நிறுத்தி வைத்துவிட்டு உள்ளே சென்றுள்ளார். இதனை நோட்டமிட்ட நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த செல்போன் மற்றும் தங்க கம்மலை திருடிவிட்டு தப்பியுள்ளார். இதுகுறித்த பெண் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் திருட்டில் ஈடுபட்ட சங்கர் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மத்திய அரசு பட்டியலின மக்களுக்கு வழங்கும் நிதியை ஊழல் செய்ததாக திமுக அரசை கண்டித்து பட்டியலின அமைப்பு சார்பில் அரியலூரில் பிச்சை எடுத்து அரசுக்கு நிதி அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் பட்டியலின மக்களுக்கு மத்திய அரசு பல்வேறு திட்டத்தின் கீழ் நிதி அளித்து வருகிறது. இதனை திமுக அரசு முறையாக வழங்காமல் மற்ற துறைகளுக்கு பயன்படுத்துவதாக கூறி பாஜகவினர் பிச்சை எடுத்து தமிழக அரசுக்கு கொடுக்கும் போராட்டத்தை நடத்தினர். அதன் ஒரு பகுதியாக அரியலூரில் உள்ள அண்ணா சிலை அருகே பட்டியலின அமைப்பு சார்பில் பொதுமக்களிடம் பிச்சை எடுத்து தமிழகத்தை ஆளும் திறனற்ற திமுக அரசிற்கு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஏராளமான பாஜகவினர் திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேட்டூர்
கபினியின் நீர்மட்டம் கவலையளிக்கும் வகையில் உள்ளதால் விவசாயிகளின் முத்தரப்பு கூட்டத்தை கூட்ட தமிழக அரசுக்கு காவிரி டெல்டா விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 47 அடியாக உள்ளது. இவ்வளவு குறைந்த அளவு தண்ணீரை கொண்டு சம்பா மற்றும் தாளடி பருவ நெற்பயிர்களை சாகுபடி செய்வது இயலாத காரியம் என்பதால் கர்நாடக அரசிடம் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை கேட்டுப்பெற வேண்டும் என்றும் சம்பா சாகுபடி தொடர்பாக விவசாயிகளின் கருத்துக்களை கேட்கும் வகையில் முத்தரப்பு கூட்டத்தை தமிழக அரசு கூட்ட வேண்டும் என்றும் காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி சமவெளி மாவட்டங்களில் 2.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி முழுமையாக பாதிக்கப்பட்டு விட்டது. கர்நாடகா தண்ணீர் தர வேண்டியதை தராமல் மறுத்த காரணத்தினால். இதே நிலையில் நிகழாண்டில் சம்பா தாளடி சாகுபடி குறித்து தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு என்ன, என்ன வகையான யுக்தியை நாம் கையாள வேண்டும் என்பதை குறித்து உடனடியாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் உழவர் பிரதிநிதிகளோடு ஆலோசனை கூட்டத்தை காவிரி சமவெளி மாவட்டங்களில் நடத்தி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்குவது குறித்து அறிவிப்பு செய்ய வேண்டும். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் முதலாவது அணு உலையில் பழுது சரி செய்யப்பட்டு மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியது. கூடங்குளத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டு மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முதல் அணு உலையில் திடீரென மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. பழுதினை சீரமைக்கும் பணியில் விஞ்ஞானிகளும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை பழுது சரி செய்யப்பட்டு மீண்டும் உற்பத்தி தொடங்கியது. தற்போது 300 மெகாவாட் மின் உற்பத்தியை எட்டிய நிலையில் ஓரிரு தினங்களில் முழு கொள்ளளவான 1000 மெகாவாட் மின் உற்பத்தியை எட்டும் என அணுமின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பூக்களின் விலை வீழ்ச்சி காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை பூச்சந்தை மக்கள் கூட்டமின்றி களைகிழந்து காணப்படுகிறது. தோவாளை பூச்சந்தை முக்கியமான வர்த்தக மையமாக திகழ்கிறது. பண்டிகை காலங்கள் சுபமுகூர்த்த காலங்களில் பூக்களின் விலை அதிகரிப்பது வழக்கம். அந்த வகையில் பிச்சிப்பூ கிலோ 1500 ரூபாய்க்கும் மல்லிகைப்பூ 1000 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் இன்று அதே பிச்சிப்பூ 300 ரூபாய்க்கும் மல்லிகைப்பூ 400 ரூபாய்க்கும் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. கடுமையான விலை வீழ்ச்சி காரணமாக பூக்களை வாங்கிச் செல்ல யாரும் வராததால் தோவாளை பூச்சந்தை களையிழந்துள்ளது. மாவட்டம் எல்லப்பன்பட்டியில் 12 அடி நீள மலைப்பாம்பை பிடித்த பொதுமக்களை வனத்துறையினர் பாதி தொலைவிற்கு எடுத்துவர சொன்னது பரபரப்பை ஏற்படுத்தியது. எல்லப்பன்பட்டி கிராமத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள பாழடைந்த வீட்டின் அருகே 12 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு ஒன்று ஊர்ந்து சென்றுள்ளது. இதனை பார்த்த இளைஞர்கள் அதனை பிடித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். ஆனால் நள்ளிரவு என்பதால் வனத்துறையினர் மலைப்பாம்பை பாதி தூரம் எடுத்து வரும்படி கூறியுள்ளனர். இதனால் செய்வதறியாது நின்ற இளைஞர்கள் பாம்பை சாக்கு மூட்டையில் எடுத்துக்கொண்டு 3 கிலோமீட்டர் தூரம் வரை வந்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பிடிப்பட்ட பாம்பை வந்து மீட்டு செல்லாத வனத்துறையினரின் இதுபோன்ற செயல் அதிருப்தி அளிப்பதாக இளைஞர்கள் தெரிவித்தனர்.